சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கு. இப்போ வந்து எவ்வளோ இடங்கள் அவங்க வந்து நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, எதனால வந்து அது இன்னுமே தடைப்பட்டுட்டு இருக்கு? ஸோ ஜோதிடத்தை பார்த்தவங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, ஸோ உங்ககிட்டயும் வந்திருப்பாங்க நிறைய பேர். ஸோ இது மூலியமா நிறைய மிராக்கள் நடந்திருக்கும். ஸோ எதனால அவ்வளோ தடைகள் வருது, இல்லை அந்த நேரத்துக்கு வந்து அதுக்காக வெயிட்டிங்கா? இது வந்து ஜாதக கட்டத்தில் நம்ம சொன்னோம்னா, எந்த லக்னத்தில் அவங்க பிறக்கிறாங்களோ அந்த லக்னத்தில் இருந்து அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானங்கிறது வந்து லக்னம் தான் ஒன்று, ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம், அஞ்சாம் இடம் என்பது புத்திர பாக்கியம், அஞ்சாம் இடம் என்பது மனசு, அஞ்சாம் இடம் என்பது எண்ணம், அஞ்சாம் இடம் என்பது காதல். இந்த அஞ்சாம் பாபாதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா இது எதையுமே அனுபவிக்க முடியாது. இது சயின்ஸ். இந்த அஞ்சு குடைவர் வந்து ஒரு ஜாதகத்தில் இது கெட்டுருச்சுன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்களுக்கு கெடுறதுக்குண்டான போன ஜென்மத்தில் இவங்க அந்த பாவங்கள் வந்து அவங்க கையேந்திரிக்கிறனால தான் முதல்ல அங்கே பாவ கிரகமே உட்காருது. ஓகே. ராகு உட்காரும், இல்லாட்டி அஞ்சல கேது இருக்கும், இல்லாட்டி அஞ்சல சனி இருக்கும். இப்படி அஞ்சாம் பாவத்தில் வந்து இந்த பிளானட்டெல்லாம் அதில் போய் உட்காரும் போது நானே அஞ்சாம் பாவத்தை கெடுத்து போட்டேன், நீ எதுக்கு அஞ்சாம் பாவத்தை தேடுறேன்னு அந்த கிரகமே கேட்குது. அப்போ இவங்க என்ன தேடினாலும் அவங்களுக்கு இந்த பூஜை பரிகாரம் எல்லாமே ஒரு 10% அது வேலை செய்யுது, மீதி 90% அந்த பூர்வ ஜென்ம கர்மா இழுத்து பிடிச்சிக்குது. அதனாலதான் அவங்க டெஸ்ட் பேபி வரைக்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுவும் கலைஞ்சிரும். ஒரு குழந்தை தத்து எடுத்திருப்பாங்க, அந்த குழந்தை காணாம போயிடும். அப்போ இவங்களுடைய கர்மாவை அனுபவிக்கணுங்கன்னே பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் தாயுடைய கருவறையில் பிறக்கும் போது தன்னுடைய லக்னத்துக்கு அஞ்சல ராகு கேது இருந்தும் அந்த இடத்துல ஒருத்தர் குழந்தை கிடைச்சிருக்குதுன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த பாவம் இருந்து குறு பார்வை இருந்தால் குழந்தை கிடைச்சிருக்கு. இங்க ஒரு சொல்யூஷனும் கடவுள் வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு அஞ்சல ராகு கேது இருக்குது, ஆனா எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்குதும்பாங்க. ஆனா அவங்க ஜாதகத்துல அது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், குரு வந்து பாக்குறாரு. குரு பார்த்தா கோடி சாபன் பருத்தி. அதனால அவங்க ஜாதக கட்டத்திலே குரு பார்வை இருந்துட்டா பாவத்துல சிக்கி தப்பிச்சு மறுபடியும் குழந்தை பிறக்கும். அதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போறது, கடைசி வரைக்குமே குழந்தை இல்லாம போறது காரணம் என்னன்னா, போன ஜென்மத்துல குழந்தைய அவங்க வதை செஞ்சிருப்பாங்க. அவங்க வேண்டான்னு சொல்லி அதுக்குண்டான அந்த குழந்தைய வேண்டாம் வேண்டாம்னு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்துல என்ன தவம் இருந்தாலும் அந்த குழந்தை அவங்க கைக்கு வராது. இது வந்து முன்பதிவு, இப்ப கரண்ட்டுக்கு வந்து சேராது. நீங்க இப்ப நம்ம பிறந்திருக்கிறது அது ஒரு பாவ கணக்கா போயிடும். பாவ கணக்கு தாங்க, பாவ பதிவு தான். இது பூர்வ புண்ணியமே கிடைக்காம போகுது இல்லைங்க. இப்ப பூர்வீ சொத்துல அவங்களால இருக்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனா பூர்வீ சொத்து ஒரு 100 ஏக்கரா இருக்குது. இந்த 100 ஏக்கராவில் ஒரு 10 ஏக்கரா வித்து நம்ம வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைச்சா பங்காளி பிரச்சனை, இந்த பக்கத்துல வந்து ஒரு அல்ல அண்ணந்தம்பிக பிரச்சனை, இது எல்லாம் ஒண்ணு சேராது. அப்ப இந்த பாவ பதிவு அதோட காலம் எவ்வளவு எடுத்துக்குதோ அவ்வளவு வரைக்கும் அந்த 100 ஏக்கரா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. வெளியே சொல்லிக்கலாம் எனக்கு இத்தனை கோடி சொத்து இங்க இருக்குது ஆனா என் கைக்கு வரலையேன்னு. இது எல்லாமே அஞ்சல ராகு கேது சனி இருந்தா அந்த வேலை செய்யும்.